இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு கெஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இவங்களை பற்றி ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. காக்கைகளுக்கு சாப்பாடு போடுற ஒரு அண்ணா பற்றி, ஸோ என் பேக்ரவுண்டில் அந்த அண்ணா இருக்காங்க. அவங்க கிட்ட தான் நம்ம இந்த விஷயம் எப்போலேருந்து ஆரம்பித்தாங்க, எப்படி இதை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க போகலாம். ஹாய்ண்ணா, நானும் வந்து 5 மாசமா பார்த்துட்ருக்கேன். நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கீங்க. எப்போலேருந்து இது பண்ணிட்டுருக்கீங்கன்னா, ஏன் இப்படி பண்ணணும், சாப்பாடு கொடுக்கணும் காக்கைகளுக்கு அப்படின்னு தோணுச்சு? அது முன்னோருங்க முதல்ல இருக்கிறவங்கலாம் அதில் இருப்பாங்க, எங்கள் அப்பா அம்மா ஓ அப்படி இருப்பாங்க. சரி, வாங்கணும் சுத்தமான இது பறவைகள் காயில் மனுஷன் குடிக்க முன்னாடி அது குளிச்சுட்டு ஓடையாந்துடும். அதனால் அது உங்களுக்கு எப்போ போடுவாங்க, நான் 99லேருந்து போட்டுக்கிறேன். அப்போ 99லேருந்தா? ஓ, எப்பவுமே இந்த இடத்துல மட்டும்தான் போடுவீங்களா இல்லை வெளியில்? இங்கே போடுவோம், ரொம்ப மழை அதிகமாக இருந்தால் வராதுங்க, அது வேறு இடத்துலையும் போட்டுருவோம். ஓ, சூப்பர் சூப்பர்ண்ணா. ஸோ உங்கள் பேர் என்ன, உங்களுடைய குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள். ஷகீன். ஷகீன். ஆ, எங்கள் பொண்ணாடி பேர் அசீனா பேகம். ஓகே ஓகே. எனக்கு ஒரு 2 பையன். ஓ, சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. ஸோ நீங்கள் முதல்ல இருந்தே எத்தனை வருஷமாக நீங்கள் ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கீங்க? 97லேருந்து ஓட்டு. சூப்பர்ண்ணா. ஸோ இந்த பக்கத்தில் பட்டினப்பாக்கம் சுற்றி தானே? சென்ட்ரலே மூடு மந்தையிலி இந்த பக்கம் தான். சரி, நீங்கள் வந்து இந்த மனிதநேயம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, மற்றவங்க கிட்ட வந்து அன்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கண்ணா? எல்லாருக்கும் அன்பாக தான் இருப்பலாம். ஓ, சூப்பர் சூப்பர் சூப்பர். எந்த மதமாக இருந்தாலும் அன்பாக தான் சூப்பராக. டெய்லி வந்து இந்த ஒரு பேக்கெட் தான் இது ஆலூ புஜியா. ஓகே, இந்த இந்த ஒரு பேக்கெட் தான் வந்து எப்போவுமே கொடுப்பீங்களா, வேறு எதாவது கொடுப்பீங்களா? தனியாக அதிகமாக இருந்ததுன்னா காராபுதி போடுவோம். காராபுதி. எப்போவுமே இந்த காக்காங்களுக்கு தெரியுது இந்த டைமில் நீங்கள் வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கையிலே சாப்பிட்டு போயிடும். அப்படியே கையிலே கொடுத்தோம்னா கையிலே எடுத்துக்கோங்க. அது நான் அப்படின்னு வரும்போது ஒன்று ஒன்றா பார்த்து வந்து தாய் தாய் இப்படி கிட்ட வந்து நேரம் நீங்கள் இருக்கிறதால அதுக்கு பயந்து அந்த பக்கம் வாங்குவோம், தூரத்தில் இருந்தால் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும். ஆமாம் ஆமாம் ஆமாம், நேற்று நாங்கள் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இந்த காக்காலாம் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாருக்கும் வந்து உங்களால டிஃப்ரென்ஸ் கா தெரியுமா, இல்லை எல்லாருமே பொதுவாக அப்படி அவங்களுக்கு தெரியும்? யாராக இருந்தாலும் கண்டுபிடிச்சிடும் காக்கா, இதுலேருந்து எங்கே போனாலும் கண்டுபிடிச்சிடும். ஓ, காக்கா தலையில் கொத்தும், அது எங்கே போனாலும் கொத்தும் அந்த காக்கா. இங்கே தான் கொத்துச்சு அப்படின்ட்டு நம்ம திருநெல்வேலி பக்கம் போனால் கூட அங்கே குத்தம் வந்த காக்கா. அவங்களுக்கு வந்து இந்த மனிதர்களோட இதை தெரியும். ஆமாம், சிக்னல் அதுங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் கண்டினியூஸாக இதை பண்ணிகிட்டே இருக்கணும். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் நான் கேட்டோடனே வந்து எனக்கு இந்த வீடியோ கொடுத்ததுக்கு. ஸோ கண்டினியூ பண்ணுங்கண்ணா உங்கள் ஒர்க்கை. தேங்க்ஸ்.